மயக்கமேகலை நானுக்குள்ள அமர்ந்து பாருது. பாடல்ல மனித குரல், அதுவும் பெண் குரலுக்கு உள்ள இனிமை, அதுக்கு அடுத்த நிலையில எதுக்கு வரும்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வரும். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எது வரும் அப்படின்னு கேட்டா ஊதுகிற தன்மையுடைய வாத்தியங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் அதிகமான மனதை கவரக்கூடிய சக்தி இருக்குது. புல்லாங்குழல், நாதஸ்வரம், ஷெனாய், இந்த மாதிரி ட்ரம்பெட்டு, ட்ரம்போனு, சாக்ஸபோனு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஊதுகிற சக்தியுடைய அந்த வாத்தியங்களுக்கு கூடுதல் கவன ஈர்ப்பு சக்தி உண்டு. ஏன்னா அது குரல்லேருந்து வர்ற மாதிரி அதுவும் தம் பிடிச்சி வாசிக்கக்கூடியது. ஒரு கிட்டார்னா எவ்வளோ நேரம் வாசிட்டு இருக்கலாம், தம்முன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வயலின்னா எவ்வளோ நேரம் வாசிட்டு இருக்கலாம், ஒரு பியானோனா எவ்வளோ நேரம் வாசிக்கலாம், கீபோர்ட்னா எவ்வளோ நேரம் வாசிக்கலாம், ஹார்மோனி எவ்வளோ நேரம் வாசிக்கலாம். ஆனால் ஊதி அந்த வாசிக்கிற அந்த வாத்தியங்கள் இருக்க அதுலேயும் தம் பிடிச்சி வாசிக்கணும். எப்படி பாடும்போது தம் வேணுமோ, இந்த ரெஸ்பிரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குமோ, அதே போல் ஊதுகிற சக்தி உள்ள அந்த வாத்தியங்களுக்கும் அது இருக்கும். அப்படி பண்ணும்போது அதில் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் எப்படி நினைக்கும், சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அதுக்கு கொஞ்சம் சக்தி உண்டு, அதில் ஒரு சோகம் இருக்கிறதுக்கும் சக்தி உண்டு. அது வந்து பர்டிகுலராக ஷெனாய் வாத்தியத்துக்கு ரொம்ப அருமையாக உண்டு. குழல்னு ஏன் சொல்கிறோம்னா, குழல் ரொம்ப இனிமையானது. அதனால தான் வள்ளுவன் கூட குழல் இனிது யார் இனிது என்பதை மக்கள் மேலே சொல்ல கேளாதவன் சொல்லுவோம். அந்த குழல் வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த குழலுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி படைத்த வாத்தியம் தான் ஷெனாய் அப்படிங்கிறது. ஷெனாய் வந்து பெரும்பாலும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையில சத்தியம்காருன்னு அவர் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப அவர் வந்து அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி அதிகமாகதாலும் கொஞ்சம் பின்னாடி தான் உட்கார வைப்பாங்க மைக்கில், அதுக்கே அவ்வளோ பிரில்லியண்ட்டாக வாசிப்பார். அப்படி வாசித்து அந்த குரல் என்ன சோகத்தை சொல்லுதோ, குரலாவது வார்த்தையை சொல்லி, பெண் குரலாவது வார்த்தையை சொல்லி சோகத்தை சொல்லும். ஆனால் ஷெனாய் வார்த்தை இல்லாமல் அந்த ஃபீலை கொண்டாடுது பாருங்க. அது அற்புதமான பாடல். எந்த பாடல் கேட்டால், சாந்தி அப்படிங்கிற படத்தில் ஊரங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம் அப்படிங்கிற பாட்டை பற்றி தான் பேச போகிறோம். சாந்தின்னு சொன்னோடனே நிறைய பாடல் ஞாபகம் வரும். செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு பாடல் ஞாபகம் வரும். அதே மாதிரி விசிலே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பதில் சிவாஜி கணேசன் மிஸ்ல பாடுவார், நெஞ்சத்திலே நீ இருந்தால் அப்படிங்கிற பாட்டு ஒரு பாடல் இருக்கு. அது இல்லாமல் வந்து யார் அந்த நிலவு பாடலாம் இருக்கு. இதுக்கு உண்டான பின்புலங்கள் கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அந்த ஊரங்க மாப்பிள்ளை ஊர்வலத்தை அந்த ஷெனாய் பண்ணுற விஷயம் இருக்கு பாருங்க, மனசை புழிஞ்சு அப்படியே ஒரு மாதிரியான சோகத்தை கொண்டாந்துடும். ஒரே பீஜியம் தான் ரிப்பீட் ஆகும், அது ரெண்டுத்துலேயும் அது வரும். அப்பெல்லாம் வந்து காப்பி பண்ணுறதில்ல, ஒவ்வொருத்தரையும் அவர் வாசிக்கணும். பாடலுக்கு முன்னாடி வர்றதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எடுத்ததுமே அந்த ஷெனாய் தான் ஆரம்பிக்கும். ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெங்கும் மாவிலை தோரணம், ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெங்கும் மாவிலை தோரணம், ஒரு நாள் அந்த திருநாள் ஒந்தன் மனநாள் தான் வாராதோ. சுசிலாமாவும் அந்த ஷெனாயும் போட்டி போட்டுக்கிட்டு அப்படி வாசிப்பாங்க. நிறைய பாடல்ல அந்த சத்தியங்காருக்கும் சுசிலாமுக்கும் சரியான போட்டி இருக்கும். சில பாடல்ல வந்து அவங்க ஜெயிப்பாங்க, சில பாடல ஷெனாய் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான இந்த ஷெனாய் இசை வந்து சோகத்தை பிழிஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமை படைச்சது. சத்தியத்துக்கு நாம பல நன்றிகள் சொல்ல வேண்டியிருக்கோம். சரணத்துக்கு முன்னாடி வர அந்த பீஜியம்ல, இதே பீஜியம் தான் அடுத்த சரணத்துக்கு முன்னாடி வரும். ஆனால் ரிப்பீட் ரெண்டு தடவை வந்தால் கூட போர் அடிக்காது, அவ்வளோ அழகாக அடுத்து 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 அடுக்கு அடுக்குகளாக அந்த இசை துணுக்கள் போயிட்டே இருக்கும். அது எப்படின்னா குரூப் வயலின்ஸ் இருக்கும். அந்த குரூப் வயலின் வாசி அத்தனை பேரும் வந்து சலாம் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்புறம் சொல்லுவோம். பல்லவி எண்டில் சுசிலாமா டாப்பில் அப்படி முடித்த உடனே வயலின் டாப்பில் அரைப்பாங்க. அது அப்படியே மேன்லின் ஃப்ரூட் எல்லாம் சேர்ந்து வாசி அதுக்கப்புறம் ஷெனாய் வர மாருங்க.
வயலின்ஸ் போடவுனே இறைவன் வீட்டில் எரிகின்ற தீபம் இருவிழி போலே வர வேண்டும், இன் முக கணவன் தன் முகம் பார்த்து கண்ணீர் வடிக்கும் சுகம் வேண்டும். அப்படி ஒரு ஃப்ளூட் சின்ன பிட்டு. இறைவன் வீட்டில் எரிகின்ற தீபம் இருவிழி போலே வர வேண்டும், இன் முக கணவன் தன் முகம் பார்த்து கண்ணீர் வடிக்கும் சுகம் வேண்டும். இவை வேண்டும் என்று குரல் கேட்க எங்கு ஒரு தெய்வம் உண்டு மறவாதே, ஒரு தெய்வம் உண்டு மறவாதே. ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெங்கும் மாவிலை தோரணம், ஒரு நாள் அந்த திருநாள் உந்தன் மனநாள் தான் மாறாதோ. கண்ணதாசன் என்ன பண்றான்னா, இறைவன் வீட்டில் எரிகின்ற தீபம் இருவிழி போலே வர வேண்டும்னா, இறைவன் வீட்டில் எரிகின்ற தீபம் எது? நிலவு அல்லது சூரியன், இதெல்லாம் சொல்லலாம். ஒன்னு சூரியனாவும் ஒன்னு நிலவாவும் இருக்கலாம், இப்படி எல்லாம் கொள்ளலாம். அது போல உனக்கு கண் வழி வந்துடணும். அதுக்கு முன்னாடி இன்முக கணவன் தன் முகம் பார்த்து, யார் முகம்? மனைவியோட முகத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கும் நிலை வேண்டுன்னு எழுதல, சுகம் வேண்டுன்னு எழுதலாம். எப்பயுமே ஒரு கணவனோ ஒரு மனைவியோ மனைவி படுகிற துன்பத்தை பார்த்து கணவன் கண்ணீர் வடிக்குது, அல்லது கணவன் படுகிற துன்பத்தை பார்த்து மனைவி கண்ணீர் வடிப்பதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் இருக்கிற மாதிரி. இது காதலன் காதலிக்கும் சொல்லலாம், அண்ணன் தம்பிகளுக்கும் சொல்லலாம். எந்த உறவுமே ஒரு உறவுக்காக இன்னொரு உறவு கண்ணீர் வடிக்கும் போது இந்த உறவு என்ன பண்ணும், துன்பப்படுகிற உறவானது ஆஹா நம்மளுக்காக கண்ணீர் வடிக்க ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய சுகம் அப்படின்னு எழுதுறான் கண்ணதாசன். அது சோகம் கிடையாது. இன்முக கணவன் தன்முகம் பார்த்து கண்ணீர் வடிக்கும் சுகம் வேண்டும் நான் பாருங்க, அங்கதான் அவன் வந்து கவிஞன் வந்து நிக்கிறான். ஒரு போகிற போக்குல ஒரு வார்த்தையில அடிச்சு தூக்குறான் பாருங்க, அதுதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய ஆளுமை. இசை எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கும் போது ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு வரும்போது இது இடை இசை எப்படி இருக்கணும், முகப்பிசை எப்படி இருக்கணும், தாளம் எப்படி இருக்கணும் அப்படின்னு இசையமைப்பாளர்கள் கட்டுக்கோப்பா உண்டாக்குவாங்க. அதை பாடுற சுசீலாமா பாடும்போது என்ன வார்த்தை சொல்றான்னு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துல, அங்க போய் காதுல போய் நிக்கிறான் கவிஞன். இன்முக கணவன் தன்முகம் பார்த்து கண்ணீர் வடிக்கும் சுகம் வேண்டும் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, இவை வேண்டும் என்று குரல் கேட்க இங்கு ஒரு தெய்வம் உண்டு மறவாதேன்னு ஒரு நம்பிக்கை ஒண்ணு கொடுக்குறான். இந்த கதைப்படி எப்படின்னா, அது கண் தெரியாத ஒரு பெண், நல்லா இருக்கிற பெண்களுக்கே திருமணம் ஆகாது இந்த காலத்துல. கண்ணு தெரியாம ஒரு பெண் இருக்கும்போது, கண்ணொளி இல்லாம தவிக்கும் போது அந்த பெண்ணை பற்றிய சமூக பார்வை, அந்த பெண்ணுக்கு தன்னை பற்றிய ஊனம், நம்மளை வந்து எப்படி ஒருத்தர் கணவன் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவோம், அப்படி கல்யாணம் பண்ணிட்டாலும் நம்மளால பாசமா இருப்பானா அப்படிங்கிற ஏக்கம்லாம் இருக்கும். இந்த கண் பார்வை இல்லாத பெண்ணுக்கு மட்டுமல்ல, திருமணம் ஆகாமல் ஏங்கி கொண்டிருக்கும் அத்தனை பெண்களுக்கும் ஆறுதலாக இந்த பாடல் அமைந்தது. படத்தோட ஆரம்பத்தில் இந்த பாடல் வரும், மிகவும் அற்புதமான பாடல். அடுத்த சரணத்தை என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். சரணத்துல இன்னும் ஒரு படி மேல போய் ஆறுதல் சொல்றது, ஆறுதல் சொல்லிட்டு என்னவா பண்றது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லாம ஆறுதல் சொல்றது உறுதிமொழி கொடுத்து அவங்களை வந்து வேற மாதிரி தேற்றுறது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அது தோழியர் ரொம்ப நெருக்கமானதான் செய்வாங்க. இப்படி படிச்சா என்னவா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற, அது வந்து நிலைய சொல்றது, சொல்லி தேத்துறது. அது இல்லாம இதுல மாறும் பாரு, நீ இதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்ற விஷயம் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதை சொல்லியிருப்பாங்க அடுத்த சரணத்துல. உனக்கென ஒருவன் உலகத்தில் இருப்பான், ஒரு நாள் வருவான் உனை தேடி, கண்களை மறந்து இதயத்தை நினைந்து கருணையும் தருவான் மலச்சூடி. குலமாதல் யாரும் தனியாக வாடும் விதி என்றும் இல்லை மறவாதே, விதி என்றும் இல்லை மறவாதே. ஊரெங்கும் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெங்கும் மாவிலை தோரணம், ஒரு நாள் அந்த திருநாள் உந்தன் மனநாள் தான் மாறாதோ. அப்படி முடியும். இதுல அக்கார்டியன் இருக்கும், குரூப் வயலின்ஸ் இருக்கும், மேண்டின் இருக்கும், ஃப்ளூட் இருக்கும், ஷனா இருக்கும், பக்கவாத்தியங்கள்லாம் பிரம்மமா இருக்கும். தாளம் வந்து அந்த தபலாம் அதுவும் வந்து சேர்ந்து வர்றது ரொம்ப கனகச்சிதமா இருக்கும். அக்காடின் வந்து லேசான் தலை காட்டும்,
தான் வரும் அக்கடினா. ஆனா அந்த ஷெனாய் வந்து வாசிக்கும் போது வயலு வரும் அது ரெண்டாவது போர்ஷன் தெரியும்போது ரொம்ப சோகமா இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதமா, அந்த அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி அந்த சப்போர்ட்டிவ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். இந்த ரெக்கார்டிங் வாசி முடிச்சோடனே அந்த குரூப் வயலன்ஸ் இருக்குல்ல, எப்பவுமே குரூப் வயலன்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும்னா ஒரு நாலு நாள் அந்த லேயர்ல போடுவாங்க. ஒரு ஆறு குரூப் வந்து ஆனால் 24 குரூப் இருக்கும், 24 பேர் வாசிப்பாங்க. அப்பதான் கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அவங்க வாசிக்கும் போது ஒரே மைக்கு தான் இருக்கும். அந்த மைக்ல ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறதுனால ஷெனாய் வந்து அட்டாக்கிங்கா இருக்கும் சொல்லிட்டு அவரை பின்னாடி தான் உட்கார வைப்பாங்க. அதை தாண்டி இந்த அளவுக்கு வரும். அந்த பேரு அந்த ஒரு 20 பேர் 24 பேர் வந்து கிட்ட வந்து எல்லாம் செலாம் போட்டு இந்த பாட்டுல நீங்க தானே நீங்க கொடி கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷெனாய் வாசிக்கிற சத்தியம் காரை பார்த்து தலை குனிஞ்சி அப்படி வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சுசிலா அம்மாவுடைய குரலுக்கு இணையா அந்த வாத்தியம் இருக்கும். இந்த மாதிரி சில பாடல்கள்ல தான் அந்த ஷெனாயோடைய ஆளுமை ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுல வந்து கவிஞர் ரெண்டாவது சரணத்தை என்ன சொல்றாருன்னா, உனக்கென ஒருவன் உலகத்தில் இருப்பான், ஒரு நாள் வருவான் உன்னை தேடி. இன்னும் பிறக்க போறது இல்லை, ஏற்கனவே பிறந்துட்டான் அவன், அவன் எங்கேயோ இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வருவான் உன்னை தேடி. அப்ப என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னா, கண்களை மறந்து இதயத்தை நினைந்து கருணையும் தருவான் மலர்ச்சூடியும் அப்படி இருப்பாரு. கண்களை மறந்துனா உன் கண்ல ஒரு ஊனம் இருக்கு, அதெல்லாம் மறந்துடுவான். அவன் இதயத்தை தான் பார்ப்பான். கண்களை மறந்து இதயத்தை நிறைந்து கருணையும் தருவான், உன் மேல கருணையாவும் இருப்பான் மலர்ச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கி கொடுத்து உன் மேல ரொம்ப அனுசரணையா இருப்பான் அப்படின்னு சொல்றான். நடுவில் ஒரு ஃப்ரூட் வரும் பாருங்க, அந்த நேரத்துல கட் பண்ணி நாகையாவை காட்டுவாங்க. காட்சியில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் வரனா ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டை கேளு. பீம்சிங்க காட்சியை பொறுத்த வரைக்கும் அசத்திருப்பாங்க. எப்படின்னா, ஏன் இந்த ஷெனாய் எடுத்தாங்கன்னு கேட்டா, ஷெனாய் பெரும்பாலும் வடநாட்டுலாம் வந்து கல்யாணத்துல இசைக்கக்கூடிய அந்த கருவி. ஊர்கள்லாம் நிறைய கல்யாணம் ஊரெல்லாம் போகும், அதை பார்த்து ஏங்கிட்டு இருக்க இந்த பெண் வந்து, உனக்கும் கல்யாணம் நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு தோழி சொல்ற மாதிரி தேவிகா தான் தோழியை நடிச்சிருப்பாங்க. விஜயகுமாரி வந்து கண் இல்லாத பெண்ணை நடிச்சிருப்பாங்க, கண் பார்வையற்ற பெண்ணை நடிச்சிருப்பாங்க. இதுல அந்த ஊரங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஊரலும் சொல்லிட்டு வரும்போது எப்பயுமே இந்த கண்களை இழந்த பெண்கள் வந்து கணவனுடைய கண்கள் நல்லா இருந்து படிச்சு சம்பாதிக்கிற பெண்களே கணவனை நாடி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இன்னும் இருக்குது. இல்லை அதுவும் இல்லைன்னா எப்படி கஷ்டம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு உள்ள கவலையை விட அந்த பெண்ணை பெத்தாங்கல்ல அவங்களுக்குள்ள கவலை ரொம்ப அதிகமா இருக்கும். அத நடுவில் அந்த நாகையாவுடைய முகத்தை காட்டுவாங்க. இந்த ஃப்ரூட் பீஸ் வரும்போது நாகையா வந்து அப்படி பார்ப்பார், நம்ம பொண்ணுக்கு ஒரு தோழி வந்து ஆறுதல் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தெம்போட அப்படி கண்ணாடியை அப்படி ஷேக் பண்ணிட்டு அப்படி தொடச்சிட்டு வருவார். அதெல்லாம் அந்த காட்சியெல்லாம் நடுவில் இன்டர் கட்ல வச்சாதான் அந்த பாடல் ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள பாடலாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர் மட்டும் பாடிட்டு போற மாதிரி எடுத்துடலாம். இன்டர் கட்ல என்ன ஆகும், ஊர்வலம் வரும், அந்த ஊர்வலத்து மேல இவங்க ரெண்டு பேர் முகமும் ஓவர்லேப் ஆகி வர்ற மாதிரி காட்சி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நடுவில் வந்து நாகையோட முகம் காட்டும். இந்த அளவுக்கு வந்து தேவிகாவும் ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல அருமையான தோழியை நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கண் பார்வை இல்லாத பெண்களுக்காக மட்டுமல்ல, அந்த காலத்துல அந்த மேட்ரிமோனியல் அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனா ரொம்ப கஷ்டம், போய் பார்த்து சொல்லணும். அந்த மாதிரி நல்ல அழகான பெண்களே அல்லது அழகு குறைவான பெண்களே, கலர் இல்லாத பெண்கள், இது மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுக்கு திருமணம் ஆகாம முறைப்படி நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேற எந்த காதல இறங்காம அப்படியே இருப்பாங்க. அவங்களாம் ஏங்கிட்டு இருக்கிற காலத்துல இந்த பாடல் வந்துச்சா, இந்த பாடலை கேட்ட எல்லா பெண்மணியும் கண் பார்வையற்ற பெண்மணி மட்டும் இல்ல, வேற ஊனமுற்ற பெண்கள் மட்டுமல்ல, எல்லா பெண்களுமே ஆறுதல் அடையும் வண்ணம் அந்த பெண் குலத்துக்கு ஒரு பரிசாக இந்த கவிதை எழுதியிருக்கான் கண்ணாசன் தான் நம்ம சொல்லணும். இந்த பாடலுக்கு இசையமைத்த விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள், பீம்சிங், கண்ணதாசன் பாடலை அற்புதமாக பாடிய சுசிலாமா, அந்த ஷெனாய் வாசித்தவர் எல்லாருக்கும் நன்றி. நாம் கூட கடமைப்பட்டிருக்கோம். இந்த அளவில் இந்த பாடலை பற்றிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்வடைகிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.